வணக்கம் பெற்றோர்களே இன்றைக்கி இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்த பேசலாம் குழந்தைக குளிச்சுட்டு வந்தவுடனே பெற்றோர்கள் செய்கிற முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்பிராணி வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வீட்டில் பெரியவங்க செய்கிற விஷயம் விளக்கு சாம்பிராணி துபம் போடுறது வீட்டில் மழைக்காலம் அல்லது ஏதாவது பண்டிகை அல்லது ஏதோ தூக்க காரியம் எல்லா நேரங்களிலும் சாம்பிராணி புகை ஏற்றுறதுங்கிறது மிகச்சிறப்பான ஒரு விஷயமா இருக்குது அதை போடுறதுனாலையும் ஏதாவது நன்மைகள் கிடைக்குமா எல்லா விதங்களிலும் சாம்பிராணி கிடைக்கிது இயற்கையான சாம்பிராணி கிடைக்கிறதுக்கு பதில் இன்றைக்கி கம்ப்யூட்டர் சாம்பிராணிங்கிற பேரில் கரியோட சேர்த்து கிடைக்கிது நாம இப்போ பேச போகிறது இயற்கையான சாம்பிராணி பற்றி தான் சாம்பிராணி ஒரு மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பட்டை கீழே இருக்கிற ஒரு பிசின் இந்த பிசின்ல இருக்கிற போஸ்வாலிக் ஆசிட் அப்படிங்கிறது தான் இந்த சாம்பிராணிக்குரிய மருத்துவ குணங்களை தரக்கூடிய விஷயம் இந்து முஸ்லீம் கிருத்துவம் அப்படின்னு அனைத்து மதங்களிலும் சாம்பிராணிக்கு சாம்பிராணி புகைக்கு ஒரு இடம் இருக்குது பண்டைய காலம் தொட்டு சாம்பிராணி ஆயுர்வேத வைத்தியத்திலும் தமிழ் மருத்துவத்திலும் இருக்குது தமிழ் இலக்கியங்களில் கூட சாம்பிராணி பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது புகைன்னு சொல்கிறாங்க புகை சிவபெருமானுக்கே கூட பெண்களுடைய கூந்தலுக்கு இருக்கக்கூடிய மனத்துக்கு காரணம் இயற்கையா இல்லது செயற்கையாங்கிற ஒரு கேள்வி எழுந்தது அது மாதிரி சாம்பிராணி நல்லதா கெட்டதா அதில் பிரச்சனைகள் வருமா வராதா அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இயற்கையாக சாம்பிராணி நான் சொன்ன மாதிரி ஒரு மரத்தினுடைய பிசுனிலிருந்து கிடைக்குது இது ஒளி ஊடுருவும் தன்மையுடையது மிக வேகமாக இது புகைஞ்சு அதில் இருக்கக்கூடிய அந்த பூசுவாலிக்கு அமிலத்தை அந்த ஒளியரசினை வெளியிடும் தன்மையுடையது இந்த அமிலம் வந்து நிறையா விஷயங்களுக்கு உதவி செய்துங்கிறாங்க இன்ஃப்ளமேஷனை உற்பத்தி பண்ணக்கூடிய செல்களினுடைய அளவை ப்ரோ இன்ஃப்ளமேட்டரி மீடியா குறைக்குதுங்கிறாங்க அதனால் இது சுவாச மண்டலம் மூச்சு மண்டல நோய்களுக்கும் குடல் சம்பந்தமான நோய்களுக்கும் மூட்டு நோய்களுக்கும் மருந்துகளாக பண்டைய மருத்துவங்களில் பயன்படுத்தப்பட்டிருந்திருக்கு குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் தலைக்கு குளிச்ச பின்னாடி சாம்பிராணி காட்டுவது அப்படிங்கிறது ஒரு வழக்கமாக இருந்திருக்கு பண்டைய இலக்கியங்களில் கூட காதலன் காதலி அப்புறம் சாம்பிரான் இந்த மூணுமே வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு கம்ப ராமாயணத்தில் கம்பர் அகிர்புகையை பற்றி மிகச்சிறப்பாக சொல்கிறாரு சொல்றாரு இந்த புகை தரக்கூடிய நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்கள் தீய சக்திகளை விளக்கும் வீட்டில் இருக்கிற விஷ ஜந்துக்களை துரத்தி அடிக்கும் கெட்ட வாசனையை நீக்கும் கெட்ட ஆவிகளை வீட்டை விட்டு போகும் அதனால தான் இறப்பு நடந்த வீடுகளிலும் அல்லது திருமண வீடுகளிலும் இந்த சாம்பிராணி புகையை பயன்படுத்துவது இருக்கு நான் சொன்ன மாதிரி இந்த சாம்பிராணி போடுவதனால் நன்மை இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கு மூணு விஷயங்களை பார்ப்போம் ஒன்று இதில் இருக்கக்கூடிய அந்த பொருள் ரசாயன பொருள் உதவுதா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது வெளி செல்களை வைத்து பரிசோதனை செய்யும்போது இந்த ரசாயன பொருட்கள் சில விஷயங்களில் உதவலாம் அப்படிங்கிற அறிவியல் தரவுகள் இருக்குது ஆனால் ஒரே ஒரு ஆராய்ச்சி கட்டுரை மட்டும் குறைந்த அளவு நோயாளிகளை வைத்து செய்யப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கிறது அதை வச்சுட்டு உறுதியாக எந்த முடிவும் தர முடியாது அப்படிங்கிறது தான் ஆராய்ச்சி அறிஞர்களுடைய முடிவு அதனால் இது நான் சொன்ன மாதிரி சில நோய்களுக்கு பயன்படும் அப்படிங்கிறது இதுவரைக்கும் நிரூபிக்கப்படவில்லை சரி தலையில் இருக்கக்கூடிய தலைப்பொடுகு தலைவலி தலையில் நீர் கோர்த்தல் இதுகளுக்கு உதவி செய்யுமா அப்படிங்கிறது இது பாரம்பரிய நம்பிக்கையாக இருக்குது குழந்தை குடித்தவுடனே அல்லது பெண்கள் தலைக்கு குளித்தவுடன் இந்த சாம்பிராணியை தலைக்கு போட்டால் தலைக்கும் நல்ல ஒரு வாசம் அந்த காலத்தில் இருந்த இயற்கையான வாசமூட்டியாக அது இருந்துச்சு இந்த காலத்தில் நம்மளுக்கு நறுமண மூட்டிகள் சென்ட்டுகள் நிறையா இருக்குது அது இல்லாத காலகட்டத்தில் இது பயன்பட்டுருக்கு இப்போது ஊரெங்கும் இன்றைக்கி செய்தி பார்த்துருப்பீங்க டெல்லியில் புகை மூட்டம் டெல்லியில் மாசு அடைந்த காற்று இந்த மாதிரி சூழ்நிலையில் சாம்பிராணி பிடிக்கலாமா அப்படின்னா இது கேள்விக்குரிய விஷயந்தான் புகை மூலமாக வரக்கூடிய மூச்சு மண்டல நோய்கள் சில குழந்தைகளுக்கு சேராம போகலாம் அவர்களுக்கு ஒவ்வாமை இருந்துச்சு அப்படின்னா இது பாதிக்குமா அப்படிங்கிறத போக போக பொறுத்து பார்த்து தான் சொல்ல முடியும் ஒத்து வந்ததுன்னா சாம்பிராணி போக உங்கள் குழந்தைக்கு பிடிக்கலாம் ஒத்து வரலையா விட்டுருங்க வீட்டில் கூடிய கொசுக்களையோ மற்ற விஷ ஜந்துக்களையோ கரப்பாங்கி மற்ற பூச்சிகளை விரட்டுவதற்கும் வேறு வழிகள் இருக்குது இது உங்களுக்கு பிரச்சனையிலே நான் பயன்படுத்துங்க பிரச்சனை இருந்தால் அதை தவிர்த்து விடுங்கள் பெற்றோர்களை சாம்பிராணி புகை குழந்தைக்கு போடலாம் உங்கள் குழந்தைக்கு ஒத்து வந்தால் உங்களுக்கும் குழந்தைக்கும் அதை போடுவதனால் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் தவிர்த்து விடுங்கள் இதுவரை அறிவியல் தரவுகளின்படி சாம்பிராணி பயன்படுத்துவதால் மூச்சு மண்டலம் மற்றும் குடல் மற்றும் எலும்பு மண்டலத்திற்கு நல்ல பலன்கள் கிடைக்குது அப்படிங்கிறது முழுமையாக நிரூபிக்கப்படவில்லை எனவே நிரூபிக்கப்படும் வரை நிரூபிக்கப்பட்ட மருத்துவங்களை மட்டும் கடைபிடிப்போம் இவைகளை தொல்லை இல்லை என்றால் மட்டும் தொடர்வோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்